இதெல்லாம் என்ன அங்கிள்? என்னவா மதுரை ஜனம் சொன்னாங்களே இல்லையா மதர்? ரோஜிக்கு என்ன டாக்டர்? ஷீ இஸ் ஃபைன், நல்லதா இருக்கா? ஐ நோ ஷீ இஸ் ஃபைன். ரோஜி எப்படி இருக்கா? இவ்வளவு பலகீனமான இருதயத்தோட இந்த குழந்தை இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது ஏதோ தெய்வ செயல் தான் சொல்லணும். இந்த நிலைமையில அந்த குழந்தையை காப்பாத்துறது இம்பாசிபிள். அதோட முடிவு அடுத்த நிமிஷமாவும் இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய ஒரே அட்வைஸ், அதுக்கு அதிக துக்கமும் அதிக சந்தோஷமும் இருக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். அதோட லைஃப் வந்து ஒரே சீராவே இருந்தா நல்லா இருக்கும். நீங்க கால உட்காருங்க. வந்து எப்படி ஆறு சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் வரேன். ஆரம்பத்திலே கவனிச்சிருந்தா ஏ ரோசைக்கு இந்த நிலை வந்திருக்காது. ஆராதனை தானே அலட்சியமா விட்டுட்டீங்க. இந்த ரோசை இல்லைன்னா உங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்க. அது எனக்கு நிமிஷம் என் கூட. Look at this. அவ நோயாளி ஆனதிலிருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை டாக்டருங்க அவளை பார்த்திருக்காங்கன்னு இதை பார்த்தா உனக்கு புரியும். அவளை நான் ஃபாரின் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலே தவிர எத்தனை ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து இவளுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெத்த தாயங்களை விட குழந்தைங்களை பேணி காக்குறவங்க இந்த கருணை இல்லத்து தாயங்க தாங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு நான் காட்டினேன். பெத்த குழந்தைய எழுந்துட்டு போறோமேங்கிற ஏக்கத்துல என் புத்தி பேசலிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுற என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல மதர். தாய் பாசத்துக்கு தடை போடுற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பாசமே பெத்த குழந்தைக்கு பாச கயிறா மாறிடுமோன்னு தாமா பயப்படுறேன். புண்ண நீயே கட்டுப்படுத்திக்கிறதாமா நீ அவளுக்கு செய்யக்கூடிய நன்மை. இதுக்கு மேல ரோசி என்னம்மா இது இப்படி ஜம்ப் பண்ணா உடம்பு என்னத்துக்காகும்? என்னையா உனக்கு என்ன சின்னக்கு? எனக்கு ரோசி எனக்கு வர வர என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு புரிய மாட்டேங்குதுமா. காரணம் இல்லாத பயம் உண்டு. என்ன ஆட்டி படைக்குது. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு சரியான டாக்டர் நீதா. எனக்கு தேவையான மருந்து உன்கிட்டதான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லாயா? இனிமே என் ஆயான்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடு. அது போதும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்ற ரோசி? ஐ ஹேட் மை மதர். அந்த பேரை சொல்லி உன்னை நான் கூப்பிட மாட்டேன். எனக்கு கையும் காலும் நொண்டியா இருக்கறனால தான் எங்க அம்மா என்ன பிடிக்கலன்னு சொல்லி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. இல்லம்மா, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க லலிதா. லலிதா, நீ ஸ்டவ்ல பாலை வச்சுட்டு வந்திருக்க போல இருக்கு. அது பொங்கி வழிஞ்சி அடுப்பையே அணைக்க பார்த்தது. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். நீ போய் அதை கவனி. போமா. மதர், ஆயா ரொம்ப நல்லவங்க தான். இருந்தாலும் எங்க அம்மா பத்தி பேசி பேச வெறுப்பேத்துறாங்க. எங்க அம்மா பத்தி பேச வேண்டாம் சொல்லுங்க மதர். ஓகேமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ மதர். ஆரம்பத்துல எனக்கு தெரியும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு. அமெரிக்கா போறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? துப்பு. பீட்டர், ராத்திரி பகலா உன்ன கவனிச்ச எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா. மறக்க மாட்டேன். பீட்டர், அமெரிக்கா இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வர போறேன்?
உங்களுக்கு குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அனுப்புறேன். அதை படிச்சு பார்த்து குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா ஒரு பெரிய மேதையே இழக்க போகுது. எதுக்கும் பொம்மைய செக்அப் பண்ணி அனுப்பு. என்ன பார்த்த உடனே ரெண்டு கண்ணியும் மூடிய போகுது. உங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு நீ சொல்லு ரோசி. எனக்கு ஒரு பெண் வாங்கி அனுப்புறியா? நான் ரஜினி அங்கிளுக்கு பிரசன்ட் பண்ணணும். சைமன், உனக்கு என்ன வேணும் சைமன்? ஒரு மேல் மாதா சிலி அங்கிருந்து அனுப்பு. அது இங்கே கிடைக்குமே. உள்ளூர் மாதா நம்ம சொன்ன குறைகளை காலை வாங்கிக்க மாட்டேங்கிறா. அங்கிருந்து வர மாதாவாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா பாக்கலாம். ஜான், உனக்கு என்ன வேணும்? செத்து போனவங்க கண்ணு கடிச்சா ரெண்டு வாங்கி அனுப்புறியா? எதுக்கு? அத கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணை வச்சா கண்ணு தெரியும்னு டீச்சர் சொன்னாங்க. அத எனக்கு வச்சா உங்களெல்லாம் பாக்கலாம்ல. இனி உனக்கு என்ன வேணும்? பாபா. பாயா? பாபா. ஓ, மௌத்தா இருக்கனா? சிறிய புஷ்பம், உனக்கு என்ன வேணும்? நல்லா கேக்குற மாதிரி ரெண்டு காது வாங்கி அனுப்பு. அனுப்புறேன். அது சரி பீட்டர், நீ அமெரிக்கா போனதும் முதல் வேலை என்ன செய்வ? முதல்ல ரீகனை பாப்பேன், நாயகரல்ல குளிப்பேன், டிஸ்டி லேண்ட சுத்தி பாப்பேன். ருசி, நீயும் வரியா? ஐயோ, நான் வரமாட்டேன்பா. ஏன்? அங்க ஜனாதிபதி ரீகன் இருப்பாரு, டிஸ்டி லேண்ட் இருக்கும், நயாகரே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என் ரஜினி அங்கிள் இருக்க மாட்டாரு. நான் வரமாட்டேன். அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர. வேண்டாம் மதர், அவனை விட்டுடுங்க. என்னமா சொல்ற? கருணை இல்லைங்கிற அந்த குடும்பத்துல பாசத்தோட வளர்ந்துட்ட அவன என் சுயநலத்துக்காக நான் பிரிக்க விரும்பல. சரி, இஷ்டமா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.